தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய சட்ட தகவல் நிகழ்ச்சியில் நாம் மோட்டார் வாகன விபத்துக்களால் பாதிக்கப்படுவோர் அதற்குரிய இழப்பீடு பெறுவது குறித்து அறிந்து கொள்வோம். மோட்டார் வாகன சட்டத்தையும் சாலை விதிகளையும் சரிவர பின்பற்றாமல் மக்கள் சட்டத்தை மீறும் போது விபத்துக்குள்ளாகின்றனர். அதே சமயம் தவறே செய்யாதவர்களும் அந்த விபத்தினால் பலியாகின்றனர். இவ்வாறு மோட்டார் வாகன விபத்துக்களால் பாதிக்கப்படுவோர் அதற்குரிய இழப்பீடு பெறுவது குறித்து மோட்டார் வாகன சட்டம் 1988 விவரிக்கின்றது. மோட்டார் வாகன விபத்து சம்பந்தமாக விபத்தில் காயமடைந்தவர், சேதமடைந்த வாகனத்தின் உரிமையாளர், விபத்தில் இறந்தவரின் சட்டமுறை பிரதிநிதிகள் அதாவது வாரிசுகள் அனைவரும் அல்லது அவர்களில் ஒருவர் ஆகியோர் இழப்பீடு கோர முடியும். காயமடைந்தவர் அல்லது விபத்தினால் இறந்தவரின் வாரிசுகளால் உரிய முறையில் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு முகவர் ஆகியோர் விபத்து சம்பந்தமாக இழப்பீடு கேட்க முடியும். இறந்தவரின் வாரிசுகள் இழப்பீடு கோருவதற்கு ஒன்று சேராவிட்டால் அவர்களில் ஒருவர் மட்டுமே அனைவரின் சார்பிலும் இழப்பீடு கோரி மனு தாக்கல் செய்யலாம். அவருடன் சேர்ந்து மனு தாக்கல் செய்யாத இதர வாரிசுகள் அந்த மனுவில் எதிர் மனுதாரர்களாக சேர்க்கப்பட வேண்டும். வழக்கை எந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும்? மோட்டார் வாகன விபத்து சம்பந்தமாக இழப்பீடு கோரும் மனுவை விபத்து நடந்த இடத்தை தன் அதிகார வரம்பிற்குள் கொண்டுள்ள மோட்டார் வாகன விபத்துக்கள் கோரிக்கை தீர்ப்பாயத்திலோ அல்லது இழப்பீடு கோருபவர் தொழில் நடத்துகின்ற அல்லது வசிக்கின்ற இடத்தை தன் அதிகார வரம்பிற்குள் கொண்டுள்ள மோட்டார் வாகன விபத்துக்கள் கோரிக்கை தீர்ப்பாயத்திலோ அல்லது எதிர்மனுதாரர் வசிக்கின்ற இடத்தை தன் அதிகார வரம்பிற்குள் கொண்டுள்ள மோட்டார் வாகன விபத்துக்கள் கோரிக்கை தீர்ப்பாயத்திலோ மனுவை தாக்கல் செய்யலாம். விபத்து சம்பந்தமாக கோரிக்கை மனுக்களை தீர்ப்பாயமே தானே முன்வந்து கோப்பில் எடுத்துக்கொள்ளும் வழிமுறைகள் பற்றியும் இந்த சட்டம் விவரிக்கின்றது. உயிர் இழப்போ அல்லது உடல் காயமோ ஏற்படுத்திய ஒரு விபத்து பற்றி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டவுடன் அல்லது அது பற்றிய அறிக்கை நகலை காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி தயாரித்தவுடன் அது தயாரிக்கப்பட்ட 30 நாட்களுக்குள் அதிகார வரம்பு உடைய கோரிக்கை தீர்ப்பாயத்திற்கு இந்த சட்டத்தின் பிரிவு 150 உட்பிரிவு 6-ன் படி அனுப்ப வேண்டும். அத்தகைய விபத்து பற்றிய அறிக்கையை இந்த சட்டப்படி இழப்பீடு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவாக கருதி தீர்ப்பாயமே கோப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு தாக்கல் செய்யப்படும் மனுக்களை விசாரித்து கோரிக்கை தீர்ப்பாயம் நிர்ணயிக்கும் இழப்பீடு தொகையை விபத்தில் சம்பந்தப்பட்ட வாகனத்தின் உரிமையாளரோ அல்லது வாகன ஓட்டுநரோ அல்லது மோட்டார் வாகனம் காப்பீடு செய்யப்பட்டுள்ள காப்பீட்டுக் கழகமோ அல்லது மூவரும் கூட்டாகவோ கொடுக்க கடமைப்பட்டவர் ஆவர். இந்த வகை முறை இழப்பீட்டுத் தொகையை காப்பீட்டுக் கழகத்திலிருந்து நீதிமன்ற நடவடிக்கையின் மூலமாகவோ அல்லது மக்கள் நீதிமன்றத்தின் மூலமாகவோ பெறுவதற்கு உதவும் வகையில் உள்ளது. மோட்டார் வாகன விபத்து சம்பந்தமான இழப்பீட்டு கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்கான அதிகாரம் மோட்டார் வாகன விபத்து கோரிக்கை தீர்ப்பாயத்திற்கு தான் உள்ளது. அந்த தீர்ப்பாயம் உரிமையியல் நீதிமன்றத்துக்கு உள்ள அதே அதிகாரத்தை பெற்றிருக்கும். உரிமையியல் நீதிமன்றங்களுக்கு விபத்து கோரிக்கை தீர்ப்பாயத்தில் நிலுவையில் உள்ள நடவடிக்கைகளை ஏவ கட்டளை அதாவது பிடி வாரண்ட் மூலமாகவோ அல்லது இதர வழியிலோ நிறுத்தி வைக்கும் அதிகாரம் இல்லை. இழப்பீடு தொகை பெற பிறப்பிக்கப்படும் ஆணை இரு தரப்பினருக்கும் கேட்பதற்குரிய உரிய சந்தர்ப்பம் அளித்து அந்த கோரிக்கையின் பேரில் விசாரணை நடத்தி நியாயம் என கருதும் இழப்பீட்டு தொகையை தீர்ப்பாயம் நிர்ணயம் செய்யும். அந்த தொகையை யார் யாருக்கு யாரால் எவ்வளவு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பிக்கும். இழப்பீட்டு தொகையின் பேரில் கோரிக்கை தாக்கல் செய்த தேதியிலிருந்து குறிப்பிட்ட சதவீத வட்டி வழங்கவும் தீர்ப்பாயம் உத்தரவிடலாம். இழப்பீடு உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு. மோட்டார் விபத்து கோரிக்கை தீர்ப்பாயத்தினால் நிர்ணயம் செய்யப்பட்ட இழப்பீட்டு தொகை போதுமானதல்ல என கோரிக்கையாளர் கருதினால் அவர் தீர்ப்பு தேதியிலிருந்து 90 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்ய வேண்டும். இந்த கால வரம்பில் தீர்ப்பாய தீர்ப்பு நகல் வழங்க எடுத்துக்கொள்ளும் காலம் அடங்காது. கால வரம்பு தாண்டி மேல்முறையீடு செய்தால் தாமதத்தை மன்னிக்க தகுந்த காரணங்கள் சொல்லப்பட வேண்டும். இழப்பீட்டு தொகை கொடுக்க வேண்டிய நபர் மேல்முறையீடு தாக்கல் செய்ய வேண்டுமானால் 20,000 ரூபாயோ அல்லது தீர்ப்பளிக்கப்பட்ட இழப்பீட்டு தொகையில் 50% இவைகளில் எது குறைவோ அந்த தொகையை வைப்பீடு செய்தால்தான்
அந்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். மனு சம்பந்தமான தொகை 10,000 ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் மேல்முறையீடு தாக்கல் செய்ய இயலாது. இச்சட்டத்தின் சிறப்பு அம்சம், ஒரு விபத்து நடக்கும் பொழுது ஓட்டுநர் தவறு இழைத்திருந்தாலும் அல்லது இல்லாவிட்டாலும் மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 140 கீழ் விபத்தில் பாதிப்படைந்தவருக்கு இழப்பீடு கொடுக்கப்பட வேண்டும். அந்த விபத்தில் மரணம் நேர்ந்திருந்தால் ரூபாய் 50,000, நிரந்தர ஊனம் ஏற்பட்டால் ரூபாய் 25,000 கொடுக்கப்பட வேண்டும். இந்த தொகையை பெற மனு செய்பவர் வாகன ஓட்டுநரின் தவறினாலோ அல்லது கவனம் இன்மையானாலோ விபத்து ஏற்பட்டது என்பதை நிரூபிக்க வேண்டியதில்லை. அதாவது ஓட்டுநரின் மேல் தவறே இல்லாமல் அந்த விபத்து நடந்திருந்தாலும் அந்த இழப்பீட்டு தொகை கொடுக்கப்பட வேண்டும். இது இந்த மோட்டார் வாகன சட்டத்தின் சிறப்பு அம்சமாகும். விபத்தை ஏற்படுத்திய வாகனம் தெரியாத வழக்கில் இழப்பீடு பெறும் வழிமுறை. தற்போது பெரும்பாலும் மோட்டார் வாகன விபத்துகளினால் சம்பந்தப்படும் வாகனங்கள் மோதிவிட்டு மறைந்து விடுகின்றன. இது போன்ற சமயங்களிலும் பாதிப்படைந்தவர் இழப்பீடு பெறலாம். அவ்வாறு விபத்து ஏற்படுத்திய வாகனத்தின் அடையாளத்தை அனைத்து நியாயமான முயற்சிகள் எடுத்தும் கண்டறிய முடியாத போது அத்தகைய விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ மத்திய அரசு ஒரு ஆதரவு நிதியை ஏற்படுத்தி உள்ளது. அதிலிருந்து அத்தகைய விபத்துகளில் உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தால் ரூபாய் 25,000, கொடுங்காயம் ஏற்பட்டிருந்தால் ரூபாய் 12,500 இழப்பீடாக பெறலாம். இழப்பீடு தொகையை நிர்ணயம் செய்ய கவனிக்க வேண்டிய அம்சங்கள், விபத்தினால் ஏற்பட்ட நிரந்தர ஊனத்திற்கு இழப்பீட்டு தொகையை நிர்ணயம் செய்வதற்கு இச்சட்டம் சில வழிமுறைகளையும் குறிப்பிட்டுள்ளது. இச்சட்டத்தின்படி நிரந்தர ஊனம் என்பது என்னவென்றால், அந்த விபத்தினால் ஒருவருக்கு காது அல்லது கண் அல்லது உடம்பின் ஒரு பகுதி அல்லது இணைப்புகளில் நிரந்தர சேதம் ஏற்பட்டிருக்க வேண்டும், அல்லது அந்த விபத்து அவருக்கு தலையில் அல்லது முகத்தில் நிரந்தர உருமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இந்த பிரிவு 140 கீழ் தாக்கல் செய்யப்படும் மனுக்களை கோரிக்கை தீர்ப்பாயங்கள் எவ்வளவு விரைவில் முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவில் முடிக்க வேண்டும். இழப்பீடு கோருகின்ற பிரதான மனு நிலுவையில் இருக்கும் போதே பிரிவு 140 கீழ் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பின் அந்த மனுவை தீர்ப்பாயம் முதலில் முடிக்க வேண்டும். பின்னர் இழப்பீடு கோரும் மனுவில் தீர்ப்பாயம் இறுதியாக வழங்குகின்ற இழப்பீட்டு தொகையில் மோட்டார் வாகன சட்டப்பிரிவு 140 படி வழங்கப்பட்ட தொகையை கழித்து கொள்ள வேண்டும். ஒரு கோரிக்கை மனுவில் தீர்ப்பாயம் பிரிவு 140 கீழ் இழப்பீட்டு தொகையை ஏற்கனவே வழங்கிவிட்டால் அந்த கோரிக்கை மனு இறுதியாக முடிக்கப்பட்டு ஒரு இழப்பீட்டு தொகை நிர்ணயம் செய்யப்படுமே. ஆனால் அவ்வாறு நிர்ணயம் செய்யப்படும் தொகை பிரிவு 140 கீழ் வழங்கப்பட்ட தொகைக்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் தீர்ப்பாயம் இறுதியாக நிர்ணயம் செய்த இழப்பீட்டு தொகையை அதை செலுத்தும் கடமை உள்ள நபர் செலுத்த வேண்டியதில்லை. ஒவ்வொரு தீர்ப்பாயமும் ஒரு வழக்கின் இழப்பீட்டு தொகையை பொதுவாக சில பொருண்மைகளின் அடிப்படையில் நிர்ணயம் செய்கின்றன. அவை என்னவென்றால், விபத்தினால் ஏற்பட்ட ஊனத்தின் அளவு, காயத்தினால் ஏற்பட்ட பொருளாதார இழப்பு, மருத்துவ செலவு, சிகிச்சையின் போது ஏற்பட்ட வருமான இழப்பு, காயத்தினால் ஏற்பட்ட ஊனத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய கூடுதல் செலவுகள், பாதிக்கப்பட்டவரின் மனவேதனை, அவரின் வயது மற்றும் வருட வருமானம், விபத்தில் பாதிக்கப்பட்ட நபர் மாணவராக இருந்தால் அவருடைய எதிர்கால வருவாய் ஈட்டும் திறனில் இழப்பு, அவரின் கல்வி திறன் மற்றும் எதிர்கால வேலை வருவாயில் ஏற்படுத்தப்பட்ட இழப்பு அடிப்படையில் கணக்கிடப்படும். வருமானம் ஈட்டாத நபராக இருந்தால் குடும்பத்திற்கு அவர் செய்த சேவையின் இழப்பு ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இது சம்பந்தமான வழக்கு ஒன்றில் இல்லத்தரசி ஒருவர் மோட்டார் வாகன விபத்தினால் இறந்ததினால் இழப்பீடு கோரி அவரது குடும்பத்தினர் தாக்கல் செய்த மனுவில் இறந்த நபர் இல்லத்தரசி என்பதனால் வருமானம் ஈட்டாதவர் என்ற அடிப்படையில் இழப்பீடு ஏதும் தர தேவையில்லை என கீழமை நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் இறந்தவர் வருமானம் ஈட்டாத இல்லத்தரசியாக இருந்த போதிலும் குடும்பத்திற்கு அவர் செய்த சேவைகளையும் அவர் வயதையும் கணக்கில் கொண்டு அவருடைய இறப்பினால் அவருடைய குடும்பத்திற்கு ஏற்பட்ட இழப்பிற்கு உண்டான தொகையை நிர்ணயம் செய்து வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்துள்ளது. மேலும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வேறொரு வழக்கில் மோட்டார் வாகன இழப்பீட்டு மேல்முறையீட்டு மனுவை விசாரணை மேற்கொண்ட மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புரையில் அனைத்து மோட்டார் வாகன விபத்து கோரிக்கை தீர்ப்பாயங்களும்
தங்களிடம் நிலுவையில் உள்ள வழக்குகளில் காப்பீட்டு நிறுவனங்கள் தொகுப்பு காப்பீடு பெற்ற விபத்தில் சம்பந்தப்பட்ட வாகனங்களில் இருந்தவர்கள் மற்றும் இரண்டு சக்கர வாகனங்களில் பின்னிருக்கையில் அமர்ந்து பயணம் செய்ததால் காயமடைந்த அல்லது மரணமடைந்த நபர்களுக்கு இழப்பீடு தர மறுப்பதை அனுமதிக்க கூடாது என உத்தரவிட்டுள்ளது. வாகன விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரின் கடமை. ஒரு விபத்து நேரிடும் பொழுது அது சம்பந்தப்பட்ட ஓட்டுநரின் கடமை குறித்தும் இச்சட்டம் விவரிக்கின்றது. அவர் விபத்தில் காயமடைந்தவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தேவையானால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு காயமடைந்தவரை கூட்டி செல்ல வேண்டும். அருகில் உள்ள காவல் நிலையத்தில் உடனடியாக அல்லது 24 மணி நேரத்திற்குள்ளோ தகவல் தெரிவிக்க வேண்டும். விபத்திற்கு இழப்பீடு கோரும் மனுதாரருக்கு வாகன பதிவு அதிகாரியோ அல்லது காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியோ விபத்து சம்பந்தப்பட்ட வாகனத்தின் அடையாளங்கள், காப்பீடு பற்றிய தகவல்கள், விபத்தின் போது அந்த வாகனத்தை பயன்படுத்தியவரின் பெயர், விலாசம் போன்ற விவரங்களை தெரிவிக்க வேண்டும். ஒரு விபத்து நேரிடும் பொழுது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய அம்சங்கள்: விபத்தில் சம்பந்தப்பட்ட வாகனத்தின் எண், ஓட்டுநரின் பெயர், வயது மற்றும் முகவரி ஆகிய விவரங்கள் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். காவல்துறையினர் வரும் வரை விபத்தில் சம்பந்தப்பட்ட வாகனம் அந்த இடத்தை விட்டு அகலாமல் பார்த்து கொள்ளுதல் வேண்டும். அருகில் உள்ள காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக தாக்கல் செய்து காவல்துறையினர் விசாரிக்க ஏற்பாடு செய்தல் வேண்டும். காவல்துறையினருக்கு வாக்குமூலம் அளிக்க சாட்சிகளை அழைத்து செல்லுதல் வேண்டும். விபத்தில் காயமடைந்தவரை மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல ஏற்பாடுகளை செய்தல் வேண்டும். தனியார் மருத்துவரால் சிகிச்சை அளிக்கப்பட்டால் அவரிடமிருந்து காயத்தின் தன்மை மற்றும் காரணம் பற்றி மருத்துவ சான்றிதழ் பெற வேண்டும். உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தால் இறப்பின் காரணத்தையும் அதை உறுதி செய்ய பிரேத பரிசோதனை தேவை என்பதால் இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும். காவல்துறையும் ஓட்டுநருக்கு எதிராக குற்ற வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அந்த வழக்கில் குற்றவியல் நீதிமன்றம் எடுக்கின்ற முடிவு ஓட்டுநரின் கவனமின்மை பொறுத்து எடுக்கின்ற தீர்ப்பாயத்தின் முடிவை பாதிக்காது. விபத்து சம்பந்தமாக புலன் விசாரணை செய்யும் அதிகாரி விபத்து பற்றி வழக்கு பதிவு செய்யப்பட்டவுடன் முதல் தகவல் அறிக்கையின் நகலை அதிகார வரம்பு கொண்ட கோரிக்கை தீர்ப்பாயத்திற்கும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவருக்கும் அனுப்ப வேண்டும். மேலும் விபத்து பற்றிய விவரங்களை குறிப்பிட்ட படிவத்தில் அருகில் உள்ள சட்டப்பணிகள் குழுவிற்கும் தெரிவிக்க வேண்டும். விபத்து ஏற்பட்ட உடனே அருகில் உள்ள நீதிமன்ற வளாகத்திற்குள் இயங்கி வருகின்ற சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை நாடினால் உடனடியாக இழப்பீட்டு கோரிக்கை மனுவை தாக்கல் செய்யவும் தேவையான ஆவணங்களை கொண்டு வழக்கை தாக்கல் செய்யவும் அனைத்து உதவிகளையும் சட்டப்பணிகள் குழு மேற்கொள்ளும். இதுவரை மோட்டார் வாகன விபத்தில் பாதிப்படைந்தவர்கள் இழப்பீடு பெறுவது குறித்த சட்ட தகவலை தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு சட்ட தகவலுடன் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். பொதிகை நேயர்களுக்கு காலை வணக்கம். நீதிமன்றச் செய்திகள். தலைப்புச் செய்திகள். மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசரும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் திரு ரஞ்சன் கோகாய் அவர்களின் உத்தரவின்படி வருகின்ற 14/7/2018 அன்று நாடு முழுவதும் தேசிய மக்கள் நீதிமன்றம் கடந்த 29/3/2018 அன்று தஞ்சாவூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் திட்டத்தின்படி கடந்த 19/4/2018 அன்று தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு ஆகியவை இணைந்து முல்லக்காடு கணேஷ் நகரில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம்,
விரிவான செய்திகள். மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசரும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் திரு ரஞ்சன் கோகாய் அவர்களின் உத்தரவின்படி வருகின்ற 14/7/2018 அன்று நாடு முழுவதும் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டிலும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் திரு உளுவாடி ஜி ரமேஷ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் உயர்நீதிமன்றம் வரை சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய குற்றவியல் வழக்குகள் மற்றும் மாற்றுமுறை ஆவணச் சட்ட பிரிவு 138 கீழ் உள்ள காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கிக் கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து, அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சினை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம், சுமூக தீர்வு காண இயலாத வழக்குகள் தவிர்த்து மனவாழ்க்கை பிரச்சினை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜிதம் வழக்குகள், ஊதியம் படிகள் மற்றும் பணி ஓய்வுக்கால பலன்கள் சம்பந்தமான பணி பிரச்சினைகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், வாடகை தடை உத்தரவு மற்றும் இதர உரிமையியல் வழக்குகள் முதலியவை எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காண உள்ளனர். நீதிமன்றத்தின் வழக்காக தாக்கல் செய்ய முகாந்திரமுள்ள பிரச்சினைகளான வங்கி காசோலை சம்பந்தமான பிரச்சினைகள், வங்கி கடன் வசூல் பிரச்சினைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சினைகள் மற்றும் இதர குற்றவியல் வழக்குகள், மனவாழ்க்கை பிரச்சினைகள், உரிமையியல் பிரச்சினைகள் முதலியவை எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காண உள்ளனர். எனவே பொதுமக்கள் தங்களின் பிரச்சினைகளுக்கு நேரடியாகவோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ மக்கள் நீதிமன்றத்திற்கான முன் அமர்வில் கலந்து கொண்டு சுமூக தீர்வு கண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் சமரச தீர்வு காணப்படுவதால் நீதிமன்றத்தில் வழக்கின் தேக்கம் குறைய வாய்ப்புள்ளது. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலேயே முற்றுப்பெற்று விடுகின்றன. முத்திரைத்தாள் வாயிலாக செலுத்திய நீதிமன்ற கட்டணம் திரும்ப பெறும் வாய்ப்பு உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டதும் அதற்கான தீர்ப்பு நகல் உடனே வழங்கப்படும். மேல்முறையீடு என்பது இல்லை. மனமுறுமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்ப்புகளை பொறுத்தவரை இரு தரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பதில்லை. சாதாரணமாக நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி தோல்வி ஏற்படும் போது எஞ்சி நிற்கின்ற காழ்ப்புணர்ச்சி ஏதும் சமரசமாக ஏற்படும் இத்தீர்ப்புகளில் இருப்பதற்கு இடமில்லை. இத்தீர்ப்பானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்புக்கு ஒப்பானதாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படுவதால் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. கடந்த 29/3/2018 அன்று தஞ்சாவூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான திருமிகு எஸ்ஜி ரமேஷ் அவர்கள் தலைமை வகித்து உரையாற்றினார். மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் ஆற்றிய தலைமை உரையில் உழைக்கும் ஏழை நடுத்தர மக்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகின்றன. அரசின் நலத்திட்டங்கள் பயனாளிகளுக்கு சென்றடைவதை அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும். அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அத்திட்டங்கள் முழுமையாக மக்களிடம் சென்றடையும் விதமாக அலுவலர்கள் பணியாற்ற வேண்டும். குழந்தைகளுக்கு
14 வயது வரை கட்டாய கல்வி வழங்குவதன் மூலம் அவர்கள் கல்வி அறிவு உடையவர்களாக சிறந்து விளங்குவர். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து அலுவலர்களும் ஒருங்கிணைந்து சிறந்த முறையில் செயல்பட்டு ஏழை நடுத்தர மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காகவும் களப்பணி ஆற்ற வேண்டும். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சட்ட சேவைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக சட்ட சேவையை வழங்கும் வகையில் அரசு துறையுடன் நீதித்துறையும் இணைந்து செயல்பட்டு வருகிறது என்று கூறியுள்ளார். முகாமில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் திரு ஏ அண்ணாதுரை அவர்கள் சிறப்புரையாற்றினார். மேலும் முகாமில் கூடுதல் மாவட்ட நீதிபதிகள், வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அலுவலர், சமூக பாதுகாப்பு திட்ட தனி துணை வட்டாட்சியர், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர், வட்டாட்சியர், துறை அதிகாரிகள், நீதிபதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முகாமில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வருவாய்த்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, சமூக நலத்துறை ஆகிய துறைகளின் சார்பில் பால்வினை நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் தற்காலிக செயலாற்றல் அற்றதற்கான உதவித்தொகை இருவருக்கும், இயற்கை மரணமடைந்த ஒருவருக்கு உதவித்தொகையும், ஊனமுற்றோர் உதவித்தொகை மூவருக்கும், முதியோர் உதவித்தொகை நால்வருக்கும், மூன்று சக்கர வண்டி ஒருவருக்கும், ஒளிரும் மடக்கு குச்சி 6 நபருக்கும் மற்றும் மடக்கு சக்கர நாற்காலி ஒருவருக்கும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் குழுவின் செயல் தலைவருமான திரு HG ரமேஷ் அவர்கள் வழங்கியுள்ளார். முன்னதாக தஞ்சாவூர் மாவட்ட முதன்மை நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவருமான திரு ஏ நக்கீரன் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார். இறுதியில் முகாமில் தஞ்சாவூர் மாவட்ட சார்பு நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலருமான திருமதி பி சாந்தி அவர்கள் நன்றி உரையாற்ற முகாம் இனிதே நிறைவு பெற்றது. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் திட்டத்தின்படி கடந்த 19/4/2018 அன்று தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு ஆகியவை இணைந்து முள்ளக்காடு கணேஷ் நகரில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமில் தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு சாமுவேல் பெஞ்சமின் அவர்கள் தலைமை வகித்து உரையாற்றினார். சார்பு நீதிபதி அவர்கள் ஆற்றிய தலைமை உரையில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் சட்ட சேவைகள் மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகளை நெறிமுறைப்படுத்தும், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாகி தரவும் வேண்டுமென்று உள்ளது என்பதையும் மற்றும் ஒருங்கிணைந்த ஐக்கிய நாடுகள் சபை 10 அம்ச கோட்பாடுகளை வடிவமைத்து அதில் சுதந்திரமாக வாழ்வதற்கும் இனம், நிறம், பாலினம், மொழி ஆகியவற்றில் பிரிவினை காட்டாமல் சாதாரண சூழ்நிலையில் வாழ்வதற்கும் உறுதியளித்துள்ளது எனவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஷரத்து 15 உட்பிரிவு 3 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அரசு சட்டத்தின் முன் சம உரிமை மற்றும் சம பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும், அதற்காக எந்த ஒரு அரசும் சிறப்பு விதிகளை உருவாக்க வேண்டும் என்றும், சட்டப்பணிகள் ஆணைய சட்டம் 1987 கீழ் சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோருக்கு சட்ட சேவைகள் வழங்குவதற்கும், மேலும் எந்த ஒரு குடிமகனும் பொருளாதாரம் மற்றும் இயலாமை நிலையை காரணம் காட்டி அவருக்கான நீதி மறுக்கக்கூடாது என்றும் கூறியுள்ளார். முகாமில் மாவட்ட குழந்தைகள் அலுவலர் திரு ஜோதிக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு அரசின் நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்து கூறினார். முகாமில் தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீமதி சுவர்ணலதா அவர்கள் கலந்து கொண்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள், பல்வேறு சட்டங்களின் கீழ் வழங்கப்பட்டுள்ள உரிமைகள், இலவச கல்வி, குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டம், ஜீவனாம்சம், குற்ற நிகழ்வினால் பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீடு பெறுவது ஆகியவற்றை குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் முகாமில் முத்தையாபுரம் காவல்துறை உதவி ஆய்வாளர் திரு முத்து கணேஷ் மற்றும் ஸ்ரீமதி ஜெசி மேனகா, சைல்டு லைன் ஒருங்கிணைப்பாளர் திரு காசிராஜன் ஆகியோர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முகாமில் சுமார் 150 பெண்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு சட்ட விழிப்புணர்வு பெற்றார்கள். நீதித்துளிகள். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 7000 மேற்பட்ட செவிலியர்கள்
கடந்த நவம்பர் 2017 போராட்டம் நடத்தினர். செவிலியர்களின் இத்தகைய போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கில் செவிலியர்கள் போராட்டத்திற்கு தடை விதித்தும் ஒப்பந்த செவிலியர்களின் ஊதிய முரண்பாடு தொடர்பாக தமிழக அரசு சார்பில் சுகாதாரத்துறை செயலர் அவர்கள் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு செவிலியர்களின் பிரச்சனைகளை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் சமவேளைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் செவிலியர்களுக்கும் ஊதியம் வழங்க வேண்டும் என கோரி மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரு ஜெயபிரகாஷ் என்பவர் பொதுநல வழக்கொன்றை தாக்கல் செய்தார். இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் மீதான விசாரணை கடந்த 11/6/2018 அன்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் செல்வி இந்திரா பானர்ஜி மற்றும் மாண்புமிகு நீதியரசர் குமாரி பிடி ஆஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் ஒப்பந்த செவிலியர்களின் மாத ஊதியத்தை ₹7,000 14,000 உயர்த்தி வழங்குவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக வரும் 15 நாட்களுக்குள் அரசாணை பிறப்பிக்கப்படும் என உத்தரவாதம் அளித்துள்ளார். செவிலியர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பணி நிரந்தரத்துடன் சமவேளைக்கு சம ஊதியம் என்பதை அவர்களின் கோரிக்கை என்றும் இது குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் கூறி அவரது தரப்பு வழக்கை சமர்ப்பித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் இவ்வழக்கில் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். அவ்வுத்தரவில் ஒப்பந்த செவிலியர்கள் தங்களின் கோரிக்கை தொடர்பாக ஊதிய உயர்வு குறித்த பேச்சுவார்த்தை நடத்தி வரும் குழுவிடம் முறையிட வேண்டும். 11,000 மேற்பட்ட ஒப்பந்த செவிலியர்கள் தங்களது பணியில் சேர்ந்த நாள் பணிக்காலம் குறித்த விவரங்களை குழுவிடம் அளிக்க வேண்டும். அவற்றை பரிசீலித்து செவிலியர்களுக்கான சரியான ஊதியத்தை 6 மாத காலத்திற்குள் நிர்ணயம் செய்து அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் அரசு பரிசீலித்து உரிய முடிவு எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளனர். இத்துடன் நீதிமன்ற செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு வடக்கு கோட்டை சாலை உயர்நீதிமன்ற வளாகம் சென்னை 600104 சட்ட உதவி மற்றும் ஆலோசனைக்கு 044-2534-2441 மற்றும் 044-2534-3363 மற்றும் 1516 கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-425-2441 லீகல் அசிஸ்டன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 24x7 ஹெல்ப் லைன் மொபைல் 9445033363 மின்னஞ்சல் tnslsa.lae@gmail.com தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு புதுடில்லி சட்ட உதவி தொலைபேசி எண் 011-151-00 அல்லது 1800-1115-10